அப்புறம் பிரதீப் தான் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு பேசினாரு, எப்படி என்ன முடிச்சிருக்கீங்க என்ன என்ன மாதிரி தெரியும் அப்படின்னு. அப்போதைக்கு எனக்கு சின்ன பேசிக் கமெண்ட் கூட தெரியாது, மேக்ஸில் சின்ன கமெண்ட் கூட தெரியாது. அதுக்கப்புறம் பிரதீப் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பேசிக் கமெண்ட் வந்து ஆரம்பித்து விஎம் டெக்னாலஜி நல்லா ஃபுல்லாக இப்போ கரண்ட் டெக்னாலஜி வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அதுலேருந்து ஹார்ட்வேரு விண்டோஸ் சர்வரு அதெல்லாம் தெரியாத விஷயங்களை கூட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. விண்டோஸ்ல வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, எனக்கு விண்டோஸே வேணாம் வேணாம் எனக்கு லினக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே பண்ணேன். விண்டோஸ்ல சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, டெஸ்க்டாப் சப்போர்ட் வந்துச்சு, சில சில இது வந்துச்சு. ஆனால் எனக்கு விண்டோஸ் சைடு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, லினக்ஸ் சைடு போகும் அதுதான் நல்லா இருக்கும். ஃபுல்லாக ஒன்று லினக்ஸ்ல போயிருந்தோம் எல்லாம் விண்டோஸ்ல போயிடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. விண்டோஸ் அப்புறம் மறந்துட்டேன், விண்டோஸ் வேணாம் நம்ம லினக்ஸே போகணும். ஆனாலும் கூட பிரதீப் வந்து எனக்கு விண்டோஸ் சர்வரை பற்றி பார்த்தேன் சொல்லி கொடுத்தாரு, சொல்யூஷன் பற்றி நிறையா சொல்லி கொடுத்தாரு. தெரியாத புது புது டெக்னாலஜிஸ்லாம் நீ வாங்கிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒவ்வொன்றும் ஒரு நாள் ஏதாவது ஒரு புது விஷயங்கள் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். நியூ டெக்னாலஜி கற்றுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கிறதும் நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தார். நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். இடையில சில ப்ராப்ளம்னால நான் வீட்டுக்கு போயிட்டேன். அந்த கேப் டைமில் தான் கொஞ்சம் நல்ல இன்டர்வியூஸ்லாம் மிஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்தேன், அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணேன், கேட்டேன் இந்த ஜாப் பிடிச்சிருக்கு. மைக்ரோசாஃப்ட்ல இருந்து எப்படி உங்களால லினக்ஸுக்கு போக முடிஞ்சிச்சு? ஏன்னா அதுக்கு என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க? எப்படி ஜாப், ஏன்னா நீங்க இருந்தது எல்லாமே மைக்ரோசாஃப்ட்ல தான் இருந்திருப்பீங்க, ரெஸ்யூம்ல எல்லாமே கீவேர்டு மைக்ரோசாஃப்ட்ல தான் இருந்திருக்கும். அப்ப எப்படி கரெக்டா லினக்ஸ்ல போக முடிஞ்சிச்சு? அதுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணீங்க? வரும்போது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஎம்ஆர்னு ஒரு சாஃப்ட்வேர் தெரியும், இது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு சிஸ்டத்துல இதெல்லாம் போட்டு இப்படி யூஸ் பண்ண முடியுமா. இவ்வளோ நாள் நம்ம கற்றுக்கணுனாவே புதுசாக ஒரு ஒய்ஸ் அழிச்சிட்டு 100 ஒய்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கு. விஎம்ஆர்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் போனதுக்கப்புறம் நம்ம அந்த விண்டோஸ் தான் பேரண்ட் ஒய்ஸ் அழிச்சிட்டு கிளைண்ட் ஒய்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது அந்த மெத்தட் என்னன்னே தெரியாது, அது எவ்வளோ சொல்லி முடியாது. அது போனதுக்கப்புறம் அது நார்மலாக ஃபிசிக்கல் ஒய்ஸை மறந்தாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்தப்பெல்லாம் நான் இதே போட்டே இருக்கேன், இந்த டெய்லி யூஸராக இருக்க மாட்டே இந்த கமாண்டே யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது ஒரு நானே ஒரு குரூப் ஆட் பண்ணி ஒரு 4 பேர் அதில் யூஸர் போட்டு அவங்க பெர்மிஷன் எப்படி செய்யணுன்றது இதே பார்த்துட்டே இருந்தது. இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே ஆயிடுச்சு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடக்கூடாது, அதில் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஆமாம், இப்போ இங்கே நீங்கள் படித்ததுக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தது அது ஒரு மதியான அப்ரோச்சாக இருந்திருக்கும், அங்கே ரியல் டைமாக கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இது எப்படி இருக்குது, அங்கே நீங்கள் கற்றுக்கிட்டது எப்படி இருக்குது? இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணார் இப்போ, அப்படியே பேசிக்காக வந்துட்டு கடைசியாக சர்வர் இருந்தார். இப்போ பேசிக்காக இருந்தப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சர்வரில் போனோடையும் ஒரு 2 நாள் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இருந்தது. அடுத்தது தாடனோடையும் இன்ட்ரெஸ்ட்லாம் சர்வர் சைடு போயிடுச்சு. இந்த பேசிக்காக சுத்தமாக மறந்தாச்சு இந்த கமாண்ட்ஸ், பேசிக் கமாண்ட்ஸ்லாம். ஆனால் சர்வர் சைடு நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகும், அதே சர்வர் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, அதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் என்ன, அதை எப்படி ரன் பண்ணுறது, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ரன் பண்ணுறது, அதையே பார்த்துட்டு இருந்தோம். பேசிக் கமெண்ட்ஸ்லாம் மறந்தாச்சு. ஆனால் இப்போ போனால் முன்னாடி வந்தாச்சு, பேசிக் கமெண்டை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதையும் நம்ம தெளிவாக வச்சுக்கலாம், அது என்னதான் இருந்தாலும் அது எப்போ தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த பேசிக் கமெண்ட்ஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்கள் நடக்கும். ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அங்கே போகும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு வேலையை முடிக்கிறா அப்படின்னா உனக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சால் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி பேசிக் கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை என்ன பண்ண, இன்டர்வியூ குவஸ்டின்ஸ் கேட்டாங்க லினக்ஸ் கமெண்ட் இன்டர்வியூவில்? கூட்ட ப்ராசஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக படிச்சிருக்கோம் கூட்ட ப்ராசஸ், எல்லா இன்டர்வியூவும் கூட ப்ராசஸ் கேட்டாங்க. அப்புறம் சர்வ கான்ஃபிகரேஷன் ஃபைல் கேட்பாங்க. நீட் 6 கிரேட் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, நீட் 1 நீட் 2 நீட் 3 கேட்பாங்க. அப்புறம்
உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்களா இன்டர்வியூல, நீங்க ஏதாவது பெரிய எரர் ஹேண்டில் பண்ணுங்க அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்களா? கேட்டிருந்தாங்க. விண்டோஸ் சைடு தான் சொன்னேன் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ், லினக்ஸ் சைடு வந்து ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அவ்வளோ இதுன்னு கேட்குறாங்க. நான் போட்டிருந்தது சர்வ காம்பிடேஷன், ஒரு கொஸ்டின் தான் சர்வ காம்பிடேஷன் பற்றி கேட்டாங்க. அதில் ஒர்க் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா உடனே சர்வர் கொடுக்கல அவங்க, அதனால ஆனதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்க நம்ம கொடுத்துருக்காச்சு. டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணீங்க கோர்ஸ் பண்ணப்போ விண்டோஸில் நீங்கள் ஃபுல்லாக என்ன டிஃபிகல்ட்டி எல்லாம் ஓகே, எங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஓகே. லினக்ஸ் விண்டோஸ் ஆக்சிலேஷனே உங்களுக்கு வரல, லினக்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சது. ஆமா ஃபுல்லாக லினக்ஸ் தான் போகணும்னு ஆசை இருந்தது. அதனால இது ரொம்ப செக்யூராக இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. என்னதான் கிராஃபிக்கல் மோட் வந்து நான் போய் சிடிஎஸ் வேலை பார்க்கும்போது ஏதாவது ஒன்று தெரியலன்னா ஏதாவது தெரிஞ்சதை நான் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கேன், ஏதாவது க்ளோஸ் பண்ணிட்டு ஏதாவது எனக்கு ஷார்ட்கட் தெரியும்னு சொல்லிட்டு நான் இங்கே பண்ண முடியாது. நமக்கு என்ன தெரியுமோ அதான் பண்ண முடியும். அது ஒரு நல்லா இருந்துச்சு, நம்ம கடை எடுக்க தெரியாது கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. Okay, thank you.